ரெவல் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. புயல் காரணமாக கொல்கத்தாவில் 21 மணி நேரத்திற்கு விமான சேவை ரத்து. ஐந்து கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் முழு விவரம் வெளியீடு. எதிர்க்கட்சிகளின் தொடர் விமர்சனங்களுக்கு பணிந்தது தேர்தல் ஆணையம். ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் நடைபெற்ற 6ஆம் கட்ட தேர்தலில் 60 விழுக்காடு வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78% வாக்குகள், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 54% வாக்குகள் பதிவாகின. ஓசூர் அருகே விளைநிலங்களில் கெயில் நிறுவனம் குழாய் பதிக்க எதிர்ப்பு. பணிகளை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளித்த பிறகு வனப்பகுதியில் விட முடிவு. விசிக சார்பில் நடிகர் பிரகாஷ் ராஜுவுக்கு அம்பேத்கர் சுடர் விருது. முத்தரசன், அருள்மொழி உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கி கௌரவிப்பு. கலைஞன் கோழையாகிவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமே கோழையாகிவிடும் என்று பிரகாஷ் ராஜ் பேச்சு. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வராத அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் திட்டவட்டம். கேரளாவில் கூகுள் மேப்பை பார்த்து இயக்கியதால் ஓடைக்குள் விழுந்த கார். கிரேன் உதவியுடன் காரை பத்திரமாக மீட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. சேலம் அருகே ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண். நடவடிக்கை கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மத்திய பிரதேசத்தில் ஓடும் லாரியில் பொருட்கள் திருட்டு. இருசக்கர வாகனத்தில் சென்று 3 பேர் கைவரிசை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? சன்ரைசர்ஸ் கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.